மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதை மாநில நெடுஞ்சாலை எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அதற்காக முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக அரியலூரில் இருக்கக்கூடிய கொள்ளிடம், அரியலூரில் அழகிய மணமாலத்திலிருந்து மேலராமனூர் வரை கொள்ளிடத்தில் பாதி தூரம் பாலம் கட்டி முடித்து விட்டார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மேலராமனூர்லேருந்து பாபநாசம், அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இணைப்பதற்காக மீதி பாலத்தை கட்ட வேண்டும். இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் 2 மாவட்டங்களிலும், அரியலூர் மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள், குறிப்பாக வெள்ளம், மழை, பெருவெள்ளம் ஏற்படும் போது. கேள்வி வந்துடுறேன், தேவையில்லை. என்ன வேணும் கேக்குறேன். வெள்ளம் வரும்போது வாய்க்கால் வேணுமா, ரோடு வேணுமா? இல்ல இல்ல இல்ல, பாலம் வேணும். வெள்ளம் வரும்போது அந்த மக்கள் வந்து ஒரு தீவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீதி பாலம் மேலராமனூர்லிருந்து பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுத்தரு வரை மீதி பாலம் கெட்டி முடிக்கப்பட்டால் கும்பகோணத்திலிருந்து பாபநாசத்தில் மீதி பாலம் கெட்டி தரப்படமானு கேக்க, போகக்கூடிய அந்த பாதை சுமார் 15 கிலோமீட்டர் குறையக்கூடிய, மாநில போக்குவரத்து கழகத்திற்கும் டீசலை மிச்சப்படுத்தக்கூடிய, மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே மேலராமனூர்லேருந்து பாபநாசத்தில் இருக்கக்கூடிய நெடுத்தரு வரை அந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்று கேட்க. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தோழமை கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அந்த கருத்தை ஏற்கனவே பேசுகிற பொழுது பேசியிருக்கு. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சாவூரையும் இணைக்கிற இந்த மேலநல்லூர் பாலம் என்பது ஒரு அத்தியாவசியமான பாலம். ஏன்னா அது அரசின் சார்பாக உணர்ந்த காரணத்தினால் அதற்கு 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் அமைப்பதற்காக இப்போ திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் முடிந்த உடனேயே அந்த பாலம் கட்டாயம் கட்டி தரப்படும்.